எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்ற நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமைக்க போறோம்னா வந்து ஜெனிமா, இன்னைக்கு நம்ம வீட்டுல என்னமா சமைக்க போறோம்? இன்னைக்கு நம்ம வீட்டுல சமைக்கிறதுக்கு வந்து பாலின திணறு எடுத்துக்கோம். அந்த பாலின திணறு பால் எடுத்து அவியல் பண்ணி நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறோம். எளிமையா இருக்குங்க. எந்த அளவுக்கு எளிமையா இருக்குதோ, எந்த அளவுக்கு சமைச்சு சாப்பிட டேஸ்டா இருக்குதோ, அந்த அளவுக்கு இந்த மீனுடைய விலையும் அதிகமா இருக்குங்க. என்ன சரி, சமைக்கலாமா? சமைக்கலாம், வாங்க சொந்தங்களை சமைக்கலாம். தேங்காய் பால் எடுத்து அவியல் பண்றதுனால ஒரு தேங்காய் எடுத்து திரி வச்சிருக்கோம். அது தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கோம். என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சிருக்கோம்? ஒரு கையளவு பெரிய சீரகம், ஒரு கையளவு சின்ன சீரகம், ரெண்டு வெள்ளைப்பூடு, நாலு பச்சைக்காய் தேவையான மஞ்சப்பொடி, கொஞ்சம் தேங்காய். இந்த மசாலையை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். தேங்காய் பால் எடுக்கிறதுக்காண்டி இதே அரைச்சி எடுத்துக்கிறோம். பாலின திணியில் தேங்காய் பால் எடுத்து அவியல் பண்றதுனால தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம். இந்த மசாலையை அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கூட்டி எடுத்துக்கிறோம். சாவியில் அடுப்பு தீப்பிடிக்கிறோம். நம்மளுக்கு அவியல் நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு, மீனை போட்டுக்கிறோம். நம்மளுக்கு அவியல் ரெடி ஆயிடுச்சு, இறக்கி வச்சு தாளிப்போம். என்னடா தங்கப்பிள்ளையா சாப்பிடுறமா? சாப்பிடுங்க.
எல்லாத்தையும் அள்ளி சாப்பிடுங்கத்தா. அள்ளி சாப்பிடுங்க. மறக்காம வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எப்படி அவியக்கறி வைப்பீங்க அப்படின்னு சொல்றதையும் மறக்காம வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இதே மாதிரி ஒரு நேரம் ட்ரை பண்ணி பாருங்க, சாப்பிட அவ்வளவு ஒரு அருமையா இருக்குங்க. சுதங்களை நெத்திலி மீன்ல வந்து அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கு. அது போக வந்து நெத்திலி மீன்கள் வந்து மீனா சாப்பிட்டாலும் சரி கருவாடா சாப்பிட்டாலும் சரி ரொம்பவே நல்லா இருக்குங்க. எப்படி இருக்கு தங்க பிள்ளைகளா? செமையா இருக்கு. இன்னைக்கு ஒரு புடியா புடிங்கதா, ஒரு புடி புடிங்கதா பாப்போம். நாங்க வச்ச பாடத்திரி அவியல் எப்படி இருந்து வீடியோ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ராமேஸ்வர மீனவன் நன்றி. தொடர்ந்து வீடியோவை பாருங்க, சொல்லுங்க நம்ம சொந்தங்களை. டாட்டாவேட்டு ஸ்லோவா ஆயிட்டிய, சவுண்டா சொல்லுங்க நம்ம சொந்தங்களை. டாட்டா, அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க. நன்றிங்க.